வணக்கம். இந்த பதிவு மிளகாய் சாகுபடி மற்றும் ஏற்றுமதியை பற்றியது. சென்ற வருடம் 600,500 டன் ரெட் சில்லிஸ் எக்ஸ்போர்ட் ஆகியிருக்கு. வேல்யூ வந்து 8,430 கோடி. இது எங்கே போயிருக்குன்னா சைனாவுக்கு போயிருக்கு. அதாவது இதில் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னென்னா, சைனா தான் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் சில்லி, ஆனால் அவங்க வந்து இந்தியாவிலேருந்து மேக்ஸிமம் வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, சைனீஸினுடைய சாப்பாட்டில் மிளகாய் உண்டு, அதுக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு இந்திய சமையல் மாதிரியே தான். ஆனால் சைனீஸ் மிளகாயில் இந்தியன் மிளகாயில் இருக்கிற காரம் அதில் இருக்கிறது இல்லை. இது தவிர இந்த மிளகாய் வந்து இந்தியாவிலேருந்து தாய்லாந்து, பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, யுஏஇ, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. மெக்சிகோ கூட இந்த மிளகாயை வந்து ஏற்றுமதி செய்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. தமிழ்நாட்டில் இந்த மிளகாய் வந்து ராமநாதபுரத்தில் சன்னம் வெரைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அங்கே பெருமளவில் விளைச்சல் இருக்குது. இந்திய அளவில் அதிகமாக விளைச்சல் ஆகிற இடம் வந்து ஆந்திரா, தெலங்கானா. இப்போ தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் சமீபத்தில் நடந்த ஒரு விவசாய புரட்சி, அதுவும் இந்த மிளகாய் சாகுபடியில், ஆச்சி மசாலா மற்றும் நல்லக்கீரை இந்த இரண்டு நிறுவனங்களும் சேர்ந்து திருவள்ளூரில் ஒரு 400 விவசாயிகளை தொடர்பு கொண்டு நெல் விளைச்சல் முடிஞ்ச பிறகு, அறுவடை முடிஞ்ச பிறகு இந்த மிளகாயை போட சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரே கண்டிஷன் என்னென்னா, இது வந்து நேச்சுரல் ஃபார்மிங்காக இருக்கணும், எந்த ஒரு பெஸ்டிசைடும் சேர்க்கக்கூடாது. பெஸ்டிசைட் சேர்க்காமல் இந்த விவசாயம் பண்ணணுன்னா கொஞ்சம் கடினமான வேலை தான். சாதாரணமாக ஒரு ஏக்கருக்கு வந்து நெல் சாகுபடி பண்ணால் ஒரு 10 பேர் தேவைன்னா, இந்த மிளகாய் சாகுபடிக்கு 20 பேர் தேவை. ஆனால் நல்ல ரேட் கிடைக்குது ஒன்று. இதில் இன்னும் ரெண்டு என்னென்னா, ஆச்சி மசாலா வந்து ஒரு மினிமம் ப்ரைஸ் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மார்க்கெட்டில் என்ன ப்ரைஸோ அது கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இது ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ், இது ஒரு பெஸ்ட் மாடல் தட் கேன் பி காப்பிட். இந்த மாடலில் ஆச்சி மசாலா தமிழ்நாட்டில் இருக்க பல இடங்களுக்கு கொண்டு செல்ல இருக்கிறாங்க. அவங்க ஏற்கனவே இந்த ஸ்பைசஸ் வந்து 161 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இதே மாடலை மற்றவங்க எடுத்து செஞ்சால் விவசாயிகளுக்கும் நல்ல லாபம், இந்த எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டிங் கம்பெனிகளுக்கும் நல்ல லாபம். தேங்க்யூ.